ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சேனலில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா சம்மருக்கு ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. சம்மர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத விட வந்துருச்சுனே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. சம்மரில் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம குளித்தாலுமே வியர்வை துர்நாற்றங்கிறது போகவே மாட்டேங்குது. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா வீட்லேயே இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வியர்வை துர்நாற்றம் வந்தாவே நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இனி நீங்கள் கவலையே பண்ண வேணாங்க. ஒரு நாள் முழுக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோட வியர்வை துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளான சூப்பரான ரெண்டு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் வியர்வை துர்நாற்ற பிரச்சனை வராமல் நம்ம ஈஸியாகவே பார்த்துக்கலாங்க. வாங்க, அது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, வியர்வை துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க. லெமனில் அரை லெமன் நமக்கு இருந்தால் போதுங்க, இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் தன்மை அதிகமாக இருக்குது. இது உடம்புல வரக்கூடிய துர்நாற்ற பிரச்சனையை தடுக்குங்க. ஹாஃப் லெமன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க வியர்வை வர இடங்களில் இந்த மாதிரி லெமன் எடுத்து அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வியர்வை ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து லெமனை நீங்கள் உடம்புல தேய்க்கும் போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. இப்போ இந்த அரை லெமனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நல்லா குளித்து முடித்ததுக்கு அப்புறம் இந்த அரை லெமனை வந்து நீங்கள் கொஞ்சமாக பக்கெட்டில் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் வந்து நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. தோலையும் இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதுல இருக்க சாறு எல்லாமே இறக்கிடும். தண்ணியை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை வச்சு நீங்க ஒரு டைம் திரும்ப குளிச்சிருங்க. நீங்க சோப்பு போட்டு குளிக்க வேணாம், அப்படியே தண்ணி எடுத்து மேலே மட்டும் ஊத்திட்டா போதும். வியர்வை அதிகமாக வர இடங்களில் நல்லா இந்த தண்ணியை வச்சு தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் பண்புகள் அதிகமாக இருக்கு. இது உடம்போட பிஹெச் அளவை வந்து குறைச்சி கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும். ஏன்னா கெட்ட பாக்டீரியாவில் தான் நமக்கு துர்நாற்றம் வந்து உடம்புல வரும். அதை அழிக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து துர்நாற்ற பிரச்சனையே வராதுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி லெமனை நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் குளிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு தோல் பிரச்சனைகள்லாம் வராதுங்க. கண்டிப்பா இது சூப்பரான மெத்தட், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா தாங்க. நீங்க கடையில வாங்குற புதினாவை விட இந்த மாதிரி வீடுகளில் வளர்க்குற புதினாவை எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான புதினாவில் செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஒருவேளை உங்க வீட்டில் புதினா செடி இல்லைன்னா நீங்க கடையில இருந்து வாங்கின புதினா கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா இலைகளில் நேச்சுரலாகவே ஒரு நல்ல மணம் வருங்க. வீடு மா போடுறதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதை குளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் குளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த புதினா இலைகளை போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் அதோட சாறு ஃபுல்லாக இறங்கும். அப்போ தான் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் திரும்பவும் குளிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு குளிச்சிடலாம். இல்லைன்னா பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகிற இடம்லாம் அடைச்சிக்கும். அதனால் நீங்கள் இலைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சோப்பு போடாமல் இதை ஒரு டைம் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி முன்னாடி சோப் போட்டு குளிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இதை சோப் போடாமல் நீங்கள் வந்து குளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நீங்க வந்து நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கலாம். வியர்வை துர்நாற்றமும் இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ல லெமன் எடுத்தோம் இல்லையா. லெமன் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக தக்காளியை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை யூஸ் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா எஃபெக்டிவா இருக்கும் இந்த மெத்தடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.